இன்று காலை முதல் நீங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் ஆலோசனைகள் மற்றும் கள ஆய்வில் சந்திக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நீங்கள் அரசிடம் கோரக்கூடிய உதவி ஆகிய அனைத்தையும் நான் கவனத்தோடு கேட்டேன் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் சிறந்த முறைகளே தங்கள் மாவட்டங்களின் அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே சிறப்பாக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளையும் தெரிவிச்சிருக்கிறீங்க அவற்றை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களும் அரசு செயலாளர்களும் கவனத்துடன் கருத்திலே கொண்டு தலைமைச் செயலாளரோடு ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு துறைகள் மூலமாக நிதிகளை ஒதுக்கி அரசு செயல்படுத்தினாலும் அது சில குறிப்பிட்ட பகுதிகளில் தேவையான தாக்கத்தினை ஏற்படுத்தவில்லை என்று நமக்கு தெரிய வருகிறது எனவே நீங்கள் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் உங்கள் மாவட்டம் சற்று பின்தங்கி உள்ளதோ அதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்கள் மாவட்டத்தை மாநிலத்தினுடைய முன்னோடி மாவட்டங்களை ஒன்றாக ஆக்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகிய நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது மாவட்டத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய முன்னுரிமைகள் என்று சொல்வார்கள் மாநில அரசின் முன்னுரிமைகளோடு ஒன்றியதாக இருக்கணும் மாநில அரசின் பரந்துபட்ட நோக்கமாக இருக்கக்கூடிய இன்க்ளூசிவ் குரோத் என்னும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டம் செயலாக்கத்திலும் வெளியிடப்பட வேண்டும் குறிப்பாக விளிம்பு நிலை மனிதர்கள் சிறுபான்மையினர் பட்டியலின பழங்குடி மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் துறையில் புதிய அடையாள அட்டை வழங்கக்கூடிய பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் விடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளை கண்டறிய வேண்டும் இன்று காலை சிவகங்கை மாவட்ட ஆட்சியை தெரிவித்தது போல ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒருங்கிணைந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அன்றைய தினமே அடையாள அட்டை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அது மட்டுமில்ல பிற துறைகள் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய திட்டங்களை ஒன்றிணைத்து அங்கேயே அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல திட்டங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் அதே சமயத்தில் மக்களை உடனடியாக பாதிக்கக்கூடிய சில குறிப்பிட்ட அடிப்படை அரசு பணிகளிலும் உதாரணமாக பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் வழங்குதல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் அதிலும் குறிப்பாக நீர்நிலை புறம்போக்குகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்றவற்றில் நீங்கள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் நான் முன்பே தெரிவித்தபடி இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நேரடி ஆய்வுகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் பள்ளிகள் மாணவர் விடுதிகள் அங்கன்வாடிகள் நியாய விலைக்கடைகள் ஆகியவற்றை நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு மாணவர்களுக்கு எளியோர்களுக்கு என்ன வகையான சேவை எந்த துறையால் என்ன தரத்தில் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர முடியும் குறைபாடுகள் இருந்தால் அதையும் திருத்த முடியும் நம் மாநிலத்தில் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுகிறது உதாரணமாக தருமபுரி மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுல குழந்தைகள் முப்பத்தாறு சதவீதம் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது ஐசிடிஎஸ் என்னும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தை நீங்கள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு பொருளாதார அளவில் இந்தியாவில் ரெண்டாவது இடத்தில் இருந்தாலும் ஊட்டச்சத்து பட்டியலில் பத்தொன்பதாவது இடத்தில் உள்ளது என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதனை சரி செய்ய வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமையாகும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக விளங்கும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தை வளர்ச்சிப் பாதையில் அழைத்து செல்லும் ஒரு வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் பேரிடர் காலங்களில் மக்களை காப்பதற்கும் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் முன்னதாகவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இறந்தவர்களின் உடல்களை மயானங்களுக்கு எடுத்துச் செல்ல ஒரு சிறிய நடைபாலம் இல்லை என்ற ஒரு நிலை கடந்த வெள்ளத்தின் போது தொலைக்காட்சி வாயிலாக சில மாவட்டங்களில் நாம் பார்த்தோம் வேதனைப்பட்டோம் அதே காரணத்தால் பள்ளி குழந்தைகள் இடுப்பளவு தண்ணீரில் பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலையும் பார்த்தோம் இதுபோன்ற இடங்களை நீங்கள் பட்டியலிட்டு அக்குறைகளை போக்க வேண்டும் அதுதான் முக்கியமான முழுமையான நல்ல நிர்வாகமாக அமைந்துட முடியும் அடுத்தபடியாக ரெண்டு முக்கிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அரசாணைகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மற்றும் வேளாண்மை துறையின் மூலமாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இந்த ரெண்டு பெருந்திட்டங்களுக்கு லட்சக்கணக்கான கிராம மக்களை சென்றடையக்கூடிய திட்டமாக இது அமைந்திருக்கிறது அதே சமயம் பல்வேறு துறைகளின் தேவைகளை ஒருங்கிணைத்து நிறைவேற்ற வேண்டிய திட்டமும் அந்த திட்டமாகும் இந்த இரு திட்டங்களையும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து முன்னெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் மற்றொரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் அது உங்கள் மாவட்டத்துடைய ஆண்டு கடன் திட்டம் ஆனுவல் கிரெடிட் பிளான் முறையாக செயல்படுத்தப்படுவதை நீங்கள் கண்காணித்து மாதாந்திர வங்கியாளர் கூட்டத்தை நடத்தி கல்வி கடன் சுய உதவி குழுவிற்கான கடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய கடன் தொழில் முனைவோர்களுக்கான கடன் ஆகியவை முறையாக மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் திட்ட இலக்கின்படி வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் நுணுக்கமாக கண்காணித்து துறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதன் மூலம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பலன் பெறுவதோடு மாநிலமும் மேம்படும் முழு மனதோடு முழு அர்ப்பணிப்போடு உணர்வோடு நீங்கள் அனைவரும் முன்னேற்றப் பணியில் ஈடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவ்வாறு நீங்கள் பணியாற்ற உங்களுக்கு இந்த அரசு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்